ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் சிறப்பாக விளையாடி சென்னை திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூடுதல் விவரம் செய்தால் மணிகண்டன் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது சுந்தர் பிச்சை வாஷிங்டனுக்கு வந்து ஒரு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவரை எத்தனை மணிக்கு வந்து இங்க வந்து லேண்ட் ஆனார், இது குறித்தான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இந்திய அணி பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியை ஒரு 32 ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவின் கோட்டையாக இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் மைதானத்தில் வெற்றி பெற்று அந்த தொடரை கைப்பற்றியது. இதில் தமிழக வீரர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தமிழக வீரர்கள் நடராஜன், வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின் ஆகிய மூவரும் சிறப்பாக செயல்பட்டிருந்தனர். அதில் குறிப்பாக சிறப்பாக செயல்பட்ட நடராஜன், நேற்று அவர் சேலம் சின்னப்பம்பட்டி சென்ற போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது சென்னை நாயகனாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் சென்னை திரும்பிய போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வசிக்கும் பகுதியில் இருப்பவர்கள் அவரை வரவேற்பதற்காக ஆரத்தி எடுத்து மேளங்கள் முழங்க கேக் வெட்டி அந்த கொண்டாட்ட காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தவரையில் சுழற்பந்து வீச்சாளராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினின் இடத்தை நிரப்புவதற்காக 4வது டெஸ்ட் போட்டியில் தான் களமிறக்கப்பட்டார். வெறும் பந்து வீச்சில் மட்டுமல்லாமல் பேட்டிங்கிலும் 60 ரன்கள் முதல் இன்னிங்ஸில் எடுத்தது ஒரு மிக முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றிய இவருக்கு மிக பெரிய அளவிலான வரவேற்பு அவர் வசிக்கும் பகுதியில் சென்னையில் வழங்கப்பட்டது. ராம்குமார். மணிகண்டன், உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி.